Hi, welcome to Digital Principles and System Design. In the video lecture, we have logical operators and precedence. We have a Boolean function that is complement. In the render, we will talk about logical operators. We have three operations: not, and, or. The three operators are there. Operator precedence is in the three operations. One Boolean expression is there. In the order, evaluate pannano, operator precedence. Now, the topmost priority is the not operation. That is, the first expression is in the three operations. Irukrappa, not is the first to evaluate. That is, if there are complements, அதை first evaluate பண்ணுவோம். அப்புறம் வந்து ஏதாவது and operation இருந்ததுன்னா நம்ம second அதை பண்ணுவோம். அப்புறம் ஃபைனலா தான் நம்ம வந்து or operation perform பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, xr function எடுத்துருக்கோம். F is equal to xy bar plus x bar y. இதுல வந்து நமக்கு ரெண்டு காம்ப்ளிமெண்ட் இருக்குது, x bar and y bar. இந்த ரெண்டுமே first evaluate ஆகும். Y bar அப்புறம் x bar இது first ஆ எவாலுவேட் ஆயிரும். அப்புறம் வந்து நமக்கு xy இந்த product நமக்கு இதாகும். அதே மாதிரி இங்க x bar y அடுத்த கம்ப்யூட்டேஷன் நடக்கும். அப்புறம் ஃபைனலா இந்த ரெண்டு பார்ஷியல் ப்ராடக்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணி எடுப்போம். சோ இப்போ நீங்க சர்க்யூட்ல பாத்தீங்கனாலும் இதே தான் நம்ம இது பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து y வந்து y bar convert பண்ணி அதோட result இருந்தாதான் நமக்கு வந்து and operation பண்ண முடியும். So இங்க x bar x y bar நம்ம கண்டுபிடிப்போம். அதே மாதிரி parallel இங்க வந்து x வந்து x bar ஆயிடும். இங்க y x bar y வந்து நம்ம இந்த and operation compute பண்ணுவோம். அப்புறம் final இந்த ரெண்டு partial products இருக்கிறப்ப தான் நம்ம final இதை or பண்ணி எடுக்க முடியும். So operator precedence இதுதான். அதாவது ஒரு ஒரு boolean expressionல இந்த மூணு ஆபரேஷனும் occur ஆயிருந்துச்சுன்னா இந்த ஆர்டர்ல தான் evaluate ஆகும். இப்போ ஒரு boolean function கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு எப்படி காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு f னு ஒரு boolean function இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அதோட காம்ப்ளிமெண்ட்டை நம்ம வந்து f bar அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதாவது f-ல இருக்கிற ஜீரோஸ் எல்லாம் f bar-ல 1 ஆகிடணும். அதே மாதிரி f-ல 1s இருக்கிறதெல்லாம் ஜீரோஸாக கன்வெர்ட் ஆகிடும் f bar-ல. ஸோ அதுதான் நம்ம காம்ப்ளிமெண்ட்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ f is equal to a plus b plus c இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு boolean expression. இப்போ நம்ம வந்து இதை இதுக்கு f bar கண்டுபிடிக்கணும்னா a plus b plus c இதை ஹோல் bar கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம டிமார்கன்ஸ் லா வந்து இதில் அப்ளை பண்ணணும். டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ரெண்டு வேரியபிளுக்கு அப்ளை பண்ணுறது தான் தெரியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், b plus c-யை நான் x-னு அசியூம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ எனக்கு a plus x ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணால் a bar x bar கிடைக்கும். இப்போ மறுபடியும் x bar-ஐ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், b plus c-ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ அகெயின் நம்ம b plus c த ஹோல் bar இருக்கிறதுனால அகெயின் டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணி பண்ணோன்னா இதுக்கு வந்து b bar c bar கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி a bar இருக்குது. ஸோ a bar b bar c bar அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இது ஒரு மெத்தட். அதாவது லாங் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கிறப்ப நம்ம வந்து சப் எக்ஸ்ப்ரெஷன்ஸுக்கு சப்ஸ்டிடியூட் வேரியபிள் போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது. இன்னொரு மெத்தட் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து டைரக்டாக நம்ம வந்து டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணுறது, இரஸ்பெக்டிவ் ஆஃப் எவ்வளவு லென்த் இந்த வேரியபிள்ஸ் இருந்தாலும். இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஒய் ஜெட் பார் பிளஸ் எக்ஸ் பார் ஒய் பார் ஜெட் இருக்குது. இப்போ எஃப் காம்ப்ளிமெண்ட்னா இந்த ஃபங்க்ஷனோட ஹோல் காம்ப்ளிமெண்ட். அப்போ இது பண்ணுறப்ப என்னாகும், எக்ஸ் வந்து டபுள் பாராக இருக்கும், எக்ஸ் பார்க்கு பார், அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒய் பார். இங்கே ஆண்ட் இருக்கிறதுனால இங்கே ஆறாக மாற்றணும். ஸோ உங்கள் ஒய் பார் ப்ளஸ் ஜெட் பார் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பார் போடணும். அப்புறம் இந்த ப்ளஸ் வந்து இங்கே ஆண்டாக மாறிடும். இது எக்ஸ் பார்க்கு இன்னொரு பார் வரும், எக்ஸ் டபுள் பார். அது மாதிரி இந்த ஆண்ட் ஆப்ரேஷன் இங்கே ஆர் ஆப்ரேஷனாக மாறும். அது மாதிரி இங்கே ஒய் பார் இருக்குது. ஸோ இங்கே ஒய் டபுள் பார். இது அகெயின் ஆண்ட் ஆப்ரேஷன் வந்து ஆர் ஆப்ரேஷனாக மாறும். இந்த ஜெட் வந்து ஜெட் பாராக மாறிடும்.
So, this is already theriyum x double bar na x da namak kadaikum. So, eludrappa namak inga x simplify panni eludrappa namak x plus y bar plus z into x plus y plus z bar abun solli kadaikum. Direct de Morgan's law apply pandrathu kashtama irukudhu ena at a time namak operation na maathanum. At that time, we have a literal complement and uncomplement. Normal term complement. We have a variable tough. We use dual. Now, f is a Boolean function. Now, first step is dual of f. Dual of f kandupidichittu over literal adha literal ngiradhu vandu or boolean variable any boolean variable idha vandu normal form la irukalam illana complemented form la irukalam adha nama literal nu solluvom so dual kandupidichittu over literal ayum nama complement pannitom appadina namakku actually complement of the entire function kadachirum ipo paarenga same function na eduthirukom f is equal to x bar y z bar plus x bar y bar z. If we have dual kandupidikanum appadina enna pannuvom nama vandu the and operation alla or operation am poduvom 1s vandu 0s maathuvom 0s 1s maathuvom and operation r a maathuvom r operation and a maathuvom mathapdi literals a apdiye dhaan veipom. So if x bar plus y plus z bar into x bar plus y bar plus z அப்படினு சொல்லி வந்துறோம் அப்புறம் நாம என்ன பண்ணோம் இப்போ ஒவ்வொரு லிட்டரலையும் நாம காம்ப்ளிமென்ட் பண்ணி எடுக்கணும் அப்பதான் நமக்கு வந்து காம்ப்ளிமென்ட் ஆஃப் தி ஃபங்ஷன் கிடைக்கும் சோ இப்போ இதுல x bar ஐ x னு மாத்தணும் y ஐ y bar னு மாத்தணும் z ஐ z z bar ஐ z னு மாத்தணும் சோ அத மாதிரி ஒவ்வொரு வேரியபிளையும் நாம வந்து காம்ப்ளிமென்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு a complement of the entire function f வந்து கிடைச்சிரும் சோ இது வந்து ரெண்டு ஸ்டெப்பா பண்றப்ப நமக்கு கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும் இதுதான் either நம்ம வேரியபிள்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அதாவது ஒரு லாங் எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் இது ஒரு வே இல்லனா डायरेक्टली நம்ம வந்து டி மார்கன்ஸ் லா அப்ளை பண்ணலாம் இல்ல அப்படினா இத மாதிரி நம்ம dual யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் dual of f கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு லிட்டரலையும் நான் காம்ப்ளிமென்ட் பண்ணி எடுக்கணும் இத மாதிரி ரெண்டு ஸ்டெப்பா நம்ம பண்ணலாம் இதெல்லாம் தான் நம்ம ஒரு boolean ஃபங்ஷனை எப்படி காம்ப்ளிமென்ட் பண்ணலாம் அப்படிங்கற கூடிய மெத்தட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ லெக்சர்ல நம்ம வந்து எப்படி எல்லாம் ஒரு boolean ஃபங்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் thank you for watching this video